பல்லவன் முதலாம் நந்திவர்மன் மதுரையிலே மூர்த்தி நாயனார் திருவாரூரில் புகழ் சோழர் இவங்க எல்லாரும் ஒன்றாக இருந்தார்கள் அப்படின்னு ஒரு கல்வெட்டு சொல்லுது. கூற்றுவ நாயனார் பல்லவன் முதலாம் நந்திவர்மன் மதுரையிலே மூர்த்தி நாயனார் அது ஒரு நாளைக்கு சொல்றேன். திருவாரூர் புகழ் சோழன் இவ்வளவு பேரும் நண்பர்கள் அப்படின்னு கல்வெட்டு. எத்தனா வருஷத்து கல்வெட்டு தெரியுமா? கிபி 575 500க்கும் 575க்கும் இடைப்பட்ட காலம். யாரு காலம்? கூற்றுவ நாயனார். அப்ப சம்பந்த சுவாமிக்கு முன்னால 600ஆம் நூற்றாண்டுக்கு போகுது. 500ல இருந்து 575க்குள்ள சிவபெருமான் திருவடியை முடியாக சூட்டி கொண்டாரே. களத்தூர் கோட்டம், களத்தூர் நாடு, களத்தூர் நத்தம், களப்பாளர் கோத்திரம், பொன்வளைந்த களத்தூர், கல்வெட்டு, இந்த நாலு பேரும் ஒன்னா இருந்தாங்கன்னு சொல்லு. எந்த நாலு பேரு? கூற்றுவ நாயனார், பல்லவன் முதலாம் நந்திவர்மன், மூர்த்தி நாயனார், திருவாரூர் புகழ் சோழன். அப்போ கல்வெட்டு இருந்ததுனால வரலாறு பின்னால பாடுறதுக்கு சேர்க்கலாருக்கு கொஞ்சம் வசதி. இன்னொருத்தர் அமர்நீதி நாயனார். நான் முதல் நாள் அன்னைக்கு அந்த கதையை சொல்லிட்டேன், இன்னைக்கு அதை திருப்ப வேண்டாம். அமர்நீதி நாயனார், நீதி அவர்பால் அமர்ந்திருந்தது. வந்த ஒரு புண்ணியவான் சிவபெருமான் ஒரு கோவணத்தை கொண்டாந்து கொடுத்து பத்திரமா வையின்ட்டு போயிட்டார். இவர் கோவணத்தை உள்ள இரும்பு பெட்டியில வச்சார். செட்டியார் வியாபாரி பெரிய ஒரு தராசு இரும்பு பெட்டியில கோவணத்தை வச்சு பூட்டிட்டார். அவரு போய் குடிச்சு விட்டு திரும்பி வந்து அந்த கோவணத்தை கொடுன்னு கேட்கிறார். இவர் உள்ள போய் தேடி பார்த்தா கோடி கோடியா பணம் இருக்கு, கோவணத்தை மட்டும்தான். இதுக்கு வந்துட்டாண்டா ஒரு கல்வன் நினைச்சேன், ஒன்றும் பண்ண முடியல. எந்த கல்வன்? சிவபெருமானுக்கு பேர் தெரியுமா? கோவண கல்வன் அப்படின்னு யாரு பேர் வைக்கிறா? சேக்கலார் சுவாமி பாடுறார். நான் எடுக்கல, திருடு போச்சு, எப்படிரா போகும்? இவ்வளவு இருக்கவது என் கோவணம் மட்டும் எப்படி போகும்? நான் சொன்னேன் அந்த கோவணம் கிடைக்காத கோவணம், நீ தான் வாங்கி உள்ள வச்ச, திருடி விட்ட. இல்ல சாமி, சத்தியமா திருடல. ஒன்னு செய், என்ன? இன்னொரு கோவணம் ஸ்பேர் வச்சிருக்கேன், அதை கொண்டு வந்து உன் தராசுல வைக்கிறேன். இந்த தராசுல தானே வியாபாரம் பண்ணிட்டு இருக்க? ஆமா சாமி. இது ஒரு ஓரத்துல வைக்கிறேன், அதுக்கு சமானமா உங்க வீட்டுல இருந்து எதையாவது கொண்டாந்து வை, எடுத்துக்கிட்டு போறேன். இவர் வீட்டுல இருந்து 10 கோவணம் கொண்டாந்து வச்சேன். உங்க கோவணம் வேட்டியில கிழிச்ச கோவணம், நம்ம கோவணம் ஒழுங்க தச்ச கோவணம். இதெல்லாம் பாட்டுல இருக்குதுங்க. கீழுடை கோவணம் வச்சாரு சிவபெருமான் தட்டு கீழே இருக்கு, அடியார் தட்டு மேலே இருக்கு. அடியார் தட்டு தானே மேலே இருக்கணும். வீட்டில் இருந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் கொண்டாந்து வச்சாரு, அப்படியே இருக்கு. நகையெல்லாம் கொண்டாந்து வச்சாரு, அப்படியே இருக்கு. என்னடா அநியாயமா இருக்கு, இந்த ஒத்த கோவணம் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இவ்வளதையும் வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. எல்லாத்தையும் வச்சாச்சு இவரு இவர் கொண்டாட்டி புள்ள இப்படித்தான் மிச்சம். ஏறி நின்றுட்டாங்க மூணு பேர், எங்களையும் கூட்டிட்டு போய்யா. மூணு பேர் என்ன? அஞ்செழுத்து ஓதி ஏறினார், அது முக்கியம். அஞ்செழுத்து ஓதி ஏறின உடனே தராசு தட்டு சரியாயிடுச்சு. சிவபெருமான் சொன்னார், தராசோட மேல வாண்ட, உயிரில்லாத தராசு இந்த வணிகருடைய கடையில இருந்ததுனால அதுவும் மோட்சத்துக்கு போயிடுச்சு. உயிர் உள்ள குதிரை சேரமான் பெருமாள் ஏறினதுனால அதுவும் மோட்சத்துக்கு போயிடுச்சு. சரிதானா? அமர்நீதி நாயனார்னு இவருக்கு பேர். எந்த ஊரு? திருநல்லூர். திருநல்லூரை பத்தி ஒரு நாள் சொன்னேன், திரும்ப ஞாபகப்படுத்துறேன். சிவபெருமானுடைய திருமேனியில் ஒரு நாளைக்கு 5 நேரம் தெரியக்கூடிய ஊர் திருநல்லூர். நிறங்களோர் 5 உடையாய் இன்னைக்கும் போய் பாருங்க. நான் அடிக்கடி போறேன், பார்க்கறேன். காலையில 1 நேரம், 10:30 மணிக்கு 1 நேரம், மத்தியானம் 1:30 மணிக்கு தங்க நேரம், சாயங்காலம் 1 நேரம், ராத்திரிக்கு என்ன நேரம்னு தெரியாத 1 நேரம். 5 நேரம் தீண்டா திருமேனி. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எங்கேயாவது கல்வெட்டுல இருக்கா சார்? இருக்கு. திருநல்லூர் கோவிலுக்கு வெளியில குளத்துக்கு தென்மேற்குல கல்வெட்டு. திருவத்தையூர் கோயில்
ஒன்பதாம் நூற்றாண்டு கல்வெட்டு அதிலையும் இவர் பேர் இருக்கு. என்ன இருக்கு? அமர்நீதி நாயனார் மடம்னு இருக்கு. அந்த மடம் வச்சு சோறு பட்டார்ல, அந்த மடம் அப்போ பிடிச்சி இருந்திருக்கு. இப்போ ஒரு சின்ன இடத்த மடம்னு காட்டுறாங்க, ஆனால் கல்வெட்டு இருக்கு. அமர்நீதி நாயனார் மடம் திருநல்லூர் கோயிலுக்கு வெளியில குளத்துக்கு தென் மேற்கில கல்வெட்டு. இன்னொரு கல்வெட்டு, வடபால் கையிலையும் தென்பால் நல்லூரும் தம் வாழ்வதியே அப்படின்னு அப்பர் சுவாமி பாடுவார். திருவற்றியூர்ல ஒரு கல்வெட்டு இருக்கு, அது ஒன்பதாம் நூற்றாண்டு கல்வெட்டு, அதுலயும் இவர் பேர் இருக்கு. யார் பேரு? அமர்நீதி நாயனார். நான் ஒரு லிஸ்டே எடுத்தேன், கல்வெட்ட பூரா எடுத்தேன். தில்லை மூவாயிரவர் பேரு எந்த கல்வெட்டிலேயாவது இருக்கா? திருக்கழுக்குன்றத்தில் இருக்கு. குலோத்துங்க சோழன் 25ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு. அப்போ பேரே சில பேருக்கு தில்லை மூவாயிரவர்னு வச்சிருக்காங்க. ஒருத்தனுக்கு பேரு தில்லை மூவாயிரவர் நம்பின்னு பேர். அவன் சகோதரன் ராமபட்டன். 100 காசு கொடுத்தாங்களாம் அந்த காலத்துல. 100 காசு எதுக்கு? 4 பகுதி பதகம். பதகம்னா ஏரியா, ஏக்கர் மாதிரி. 4 பதக நிலத்தை கோயிலுக்கு 100 காசு கொடுத்து வாங்கி தானம் பண்ணாங்களாம். விருத்தாசலம் தாலுகா, பெண்ணாகடம், பிரளய காமேஸ்வரர் கோயில் சுவரு, மூவாயிரவன் கோல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த காலத்தில் அளக்கிறதுக்கு ஒரு கோல் வச்சிருந்தாங்க. அந்த கோலுக்கு தில்லை மூவாயிரவர் பெயர் வைத்திருந்தார்கள். இவ்வளவு கல்வெட்டு சாசனம். திருநீலகண்டரை பத்தி ஒரு நாள் சொன்னேன். பட்டினத்து சாமி 3 பேரைத்தான் ரொம்ப பாராட்டுறார். திருக்காலத்துக்கு போற, திருக்காலத்தி பெருமானுக்கு முன்னால போய் முற்று துறந்த பட்டினத்தடிகள். எப்படி? அது என்ன முற்று துறந்த பட்டினத்தடிகள்? மிச்சம் பேரெல்லாம் முக்கால் சன்னியாசமா? சன்னியாசிங்கிற நினைப்பையும் துரத்தல். ஒரு சாமியாரோட பேசிக்கிட்டே போனேன் மதுரையில், என் கூட பேசிக்கிட்டே வந்தாரு. திடீர்னு நின்னாரு. என்னன்னு கேட்டேன். பூர்வா சிரமத்துல இதுதான் எங்க வீடு. அதான் சிரமம்னு விட்டுட்டியே, இனிமே என்ன எங்க வீடு? லேச அது ஒட்டிக்கிட்டு இருக்கு பெருங்காய டப்பாவில், பெருங்காய வாசம் அடிக்குமில்ல. சன்னியாசி பூர்வா சிரமம் எங்க வீடு? விடு அதையும் விட்டு, சன்னியாசிங்கிற நினைப்பையும் விட்டால் அவர் யாரு? முற்ற துறந்த பட்டினத்தடிகள். சுடுகாட்டில் போய் ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு படுத்து கிடந்தாராம். நவகோடிக்கு சொந்தக்காரன் மகாராஜா வந்தானான். ஓய் பட்டணத்து செட்டியாரே, எனக்கு கடன் வேணும்னா உங்ககிட்ட வந்து நிற்பேன். நீ இப்படி சுடுகாட்டில் வந்து படுத்து கிடக்கிறியே, என்னத்தை கண்டே? பட்டணத்து சாமி சொன்னாராம், நீ நிற்கிறே நான் படுத்து கிடக்கிறேன். இல்லாட்டி ராஜாவை கண்டா எந்திரிக்கணுமா இல்லையா? எனக்கு என்ன துறவிக்கு வேந்தன் துரும்பு போயா? அந்த அந்த பட்டினத்து சுவாமி எங்க போறார்? திருக்காலத்துக்கு போறார். சிவபெருமானே நான் எப்படி உன்னை வந்து அடைய போறேன்? 63 நாயன்மார்கள்ல 3 பேரை மட்டும் பட்டியல் போட்டார் பட்டினத்து சுவாமி. 1, வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். மகவு அறிந்து ஊட்ட, இப்ப அதை சொல்லப்படேன். வாளால் மகவறிந்து, யாரு? சிறு தொண்டர். வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். கட்டின பொண்டாட்டி, அழகான பொண்டாட்டி, வயசு கம்மி, என்னை பார்த்து ஒரு வார்த்தை தீண்டுவீராகில் எம்மை திருதியில கண்டம்னு சொல்லிவிட்டா, அதனாலே அவளை மனசுனாலும் தீண்ட மாட்டேன். அப்பினாரே யாரு? கண்ணப்ப நாயனார். அதுவும் என்னால முடியாது. நான் எப்படியா உங்ககிட்ட வந்து சேரப்போறேன்? இந்த வரிசை புரியுதா உங்களுக்கு? 1, சிறு தொண்டர், அது முடியாது, பரவாயில்ல. திருநீலகண்டர் அதை விட கொஞ்சம் தேவதையா,
அது முடியாது. கண்ணப்பர் அதை விட தேவதையா. புரியுதா கதை? சிறுத்தொண்டர் கதையை கொஞ்சம் சொல்றேன். ஏன்னா சிறுத்தொண்டருக்கு கல்வெட்டு இருக்கு. நான் எப்படியும் ஒரு நாயனார் இன்னைக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். பட்டணத்து சாமி எடுத்து கொடுக்கிற பொழுதே சிறுத்தொண்டரைத்தான் எடுத்து கொடுத்தார். நரசிம்மவர்ம பல்லவ சக்கரவர்த்தி, மகேந்திரவர்ம பல்லவனுடைய பிள்ளை, ராஷ்டிரகூடர்கள்னு பேரு. சாளுக்கிய சாம்ராஜ்யம் பம்பாய்க்கு பக்கத்துல பெல்காம். இப்போ அப்போ சாளுக்கிய சாம்ராஜ்யம். அவன் வந்து படையெடுத்து மகேந்திரவர்ம பல்லவ சக்கரவர்த்திய ஜெயிச்சுட்டு போயிட்டான். மகேந்திரவர்ம பல்லவனுக்கு பிள்ளை நரசிம்மவர்ம பல்லவன், மாமல்லன், மகாபலிபுரத்தை கட்டினவன். இங்க இருந்து படை அனுப்பிச்சா அந்த சாளுக்கிய ராஜாவை வெற்றி கொள்வதற்கு. படை தளபதிக்கு பேரு தெரியுமா? மாமாத்திரர் வைத்தியர் பரஞ்சோதி. இந்த கதையெல்லாம் புரியணும்னா கல்கியினுடைய சிவகாமியின் சபதம் படிச்சா இந்த கதை நல்லா புரியும். நாங்கள்லாம் அந்த காலத்தில் பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு இதெல்லாம் படித்து சரித்திரத்தை தெரிந்து கொண்ட புண்ணியமான காலத்துக்கு சொந்தக்காரர்கள். இன்னைக்கு ஒன்றும் குப்பையாக இருக்கு. இன்னைக்கு ஒன்றத்துக்கு லாயக்கு இல்லாமல் படிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். அப்போவெல்லாம் பொன்னியின் செல்வன் வந்தால் ஓடி போய் வாங்குவான். எங்கள் காலம் ஒரு பொற்காலம். யாரு பேர் என்ன சொன்னேன்? நரசிம்மவர்ம பல்லவ சக்கரவர்த்தி. பரஞ்சோதியை அனுப்பிச்சிட்டார். பரஞ்சோதியார் இங்கிருந்து சேனையோட புறப்பட்டு போயிட்டார். சாளுக்கிய ராஜா ஒரு பெரிய கோட்டை, கோட்டையை சுத்தி முற்றுகை. கோட்டைக்குள்ள அவன் உட்கார்ந்துக்கிட்டான். எப்படியோ சாப்பாடு போயிட்டு இருக்கு. எப்படி போகுதுன்னு தெரியல. எங்கேயோ சுரங்க பாதை வச்சிருக்கான். கோட்டையை முற்றுகையிட்டாச்சு. 10 நாள் 12 நாள் பணிய மாட்டேங்கிற உள்ள சாப்பாடு எப்படியோ போகுது. பரஞ்சோதியார் கோட்டையை சுத்தி சுத்தி வந்தார். என்னடா வந்து 10 12 நாள் ஆச்சு, இவளது சேனையை வச்சுக்கிட்டு கோட்டைக்கு முன்னால நிக்கிறவன். வீரங்கி எல்லாம் கிடையாது. வீரங்கி இருந்தா கோட்டையை தொலைச்சிருக்கலாம். அந்த காலம் வில்லு அம்புந்தான். கோட்டை சுவத்துல ஒரு மாடம், மாடத்துல ஒரு சாமி, மனுஷ உடம்பு யானை தலை. இந்த சாமியை இதுவரைக்கும் பார்த்ததில்லை. தமிழ்நாட்டுல 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பிள்ளையார் வழிபாடு கிடையாது. முத முதல்ல பிள்ளையார பார்த்தது யாரு? பரஞ்சோதி. எங்க? பெல்காமில். அப்ப என்ன பேரு? சாளுக்கிய சாம்ராஜ்யம். அந்த கோட்டை, இந்த ஊருக்கு பேரு தெரியுமா? வாதாபி. வாதாபியில பிள்ளையார் இருந்தார். பார்த்து விட்டார் நம்ம பரஞ்சோதியார். இவருக்கு என்ன பேரு? கணேஷ், கணபதி. அப்படியா? இந்த சாமி நல்லா இருக்காரு, அழகா இருக்காரு. சாமி, நான் இந்த முற்றுகையில ஜெயிச்சுட்டா எங்க ஊருக்கு உன்னை கூட்டிக்கிட்டு போய் ஒரு கோயில் கட்டி வைக்கிறேன். ஆச்சரியம் பாருங்க. மறுநாளைக்கு மறுநாள் கோட்டைக்கு போகக்கூடிய உணவுகள் தடைப்பட்டு விட்டன. கோட்டை விழுந்தது. இவர் ஜெயிச்சார். எல்லாரையும் கைது பண்ணி கூட்டிக்கிட்டு வாரார். இந்த பிள்ளையார பல்லக்கில வச்சு கொண்டுகிட்டு வந்துட்டார் காஞ்சிபுரத்துக்கு. நரசிம்மவர்ம பல்லவ சக்கரவர்த்தி பரஞ்சோதிக்கு பாராட்டு விழா நடத்தினார். பரஞ்சோதி, உனக்கு என்ன வேணும்? ரெண்டு வேணும். கேளு, தர்றேன். ஒன்னு, இந்த பிள்ளையார் வேணும். எங்க ஊர்ல கொண்டே வச்சு நான் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றேன். அப்புறம் என்ன வேணும்? எனக்கு விடுதலை வேணும். எனக்கு பதவி போதும். நான் போட்ட சண்டையெல்லாம் போதும். எத்தனையோ பேர் செத்தது போதும். நான் வெளியில வந்துடுறேன். நான் சிவனடியாருக்கு தொண்டு செய்ய போகிறேன். பெரிய அடியார்களுக்கு கீழே நான் சிறிய தொண்டனாக, சிறு தொண்டனாக மாறப்போகிறேன். பழைய பேரு பரஞ்சோதி, புது பேரு சிறு தொண்டர். கிளம்பிட்டார். பிள்ளையார கொண்டாந்து திருச்செங்காட்டங்குடி, திருப்புகலூருக்கு பக்கம், ராமநதீச்சுவரத்துக்கு பக்கம், கண்ணபுரத்துக்கு பக்கம், எல்லாம் சோழ நாடு. அங்க கொண்டு அந்த பிள்ளையார வச்சு வாதாபி கணபதிம்பஜேகம். அந்த வாதாபி கணபதி திருச்செங்காட்டங்குடியில இப்ப இருக்கார். இவருக்கு பேர் என்ன சொன்னேன்? சிறு தொண்டர். வீட்டுல அன்னக்குடி, எப்பவும் யாரு வந்தாலும் சாப்பாடு.
அடியார்களுக்கு சாப்பாடு போடாம சிறு தொண்டர் சாப்பிட மாட்டார். திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கீங்கல்ல, மத்தியானம் சாமிக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு முன்னால ஒரு கட்டி சாதம் வெளியில எடுத்து இருக்கிற சாதுக்களுக்கு கொடுப்பாங்க. சாதுக்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் திருச்செந்தூர் முருகனுக்கு நைவேத்தியம். இந்த சாப்பாட்டுக்கு பேரு தெரியுமா? சாட்சி போஜனம். சாட்சி போஜனம். நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னால சாட்சி போஜனம் பண்ணணுமா? அது என்ன சாட்சி போஜனம்? சாப்பிடுற பொழுது யாரையாவது சாட்சிக்கு வச்சு சாப்பிடணுமா? அப்படின்னா ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இதான் நட்டு பார்த்திருக்கியா, இதுக்கு பேர் அல்வா, பார்த்திருப்பியே, நல்லா பாரு, ருசியா இருக்கும், நானே சாப்பிடுறது இதான சாட்சி. இல்லை, அவனுக்கு போட்டுட்டு நீ சாப்பிடு. தாக்க மறுக்கு ஒரு சாரையை வேறொரு சாட்சி அரப்பசியாரியை. திருத்தணி திருப்புகள் அருணகிரிநாத சாமி சொல்றார், சாட்சி இல்லாம சாப்பிட்ட பாதிடானா? நமக்கெல்லாம் ரொம்ப உறுத்துது இல்லை, ரொம்ப நாள் சாட்சி இல்லாம தானே சாப்பிட்டோம். யாருக்காவது ஒரு போட்டுட்டு நீ சாப்பிடு. யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. திருமந்திரம் ஞாபகம் வருதா? யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கின்னுரைதானே. சாட்சி போஜனம்னு இன்னைக்கு பேரு திருச்செந்தூர்ல. அடியார்களுக்கு சோறு போட்டுட்டு தான் முருகன் சாப்பிடுறாராம். சிறு தொண்டர் எப்படி அடியார்கள் சாப்பிட்டா தான் இவர் சாப்பிடுவார். ஒரு பிள்ளை பிறந்தான், சீராள தேவர்னு பேரு வச்சார். பெண்டாட்டிக்கு என்ன பேரு தெரியாது, மாமியார் ஊரு திருவெண்காடு, அதனால அவளுக்கு பேரு திருவெண்காட்டு நங்கை. சிட்னி பொண்ணுன்னு சொல்றமில்ல, இங்க இருந்து வந்தா திருவெண்காட்டு நங்கை. பிறந்த ஊரை வச்சு உங்க வீட்டுல ஒரு வேலைக்காரி, அவளுக்கு பேரு தெரியுமா? அதையும் சேர்க்கலார் எழுதுற வேலைக்காரி பேரு சந்தனத்தாதி. நல்ல சரியான வேலைக்காரி. அடியார்களுக்கு சாப்பாடு அற்புதமா பண்ணுவான், எல்லாருக்கும் சாப்பாடு நடக்கும். ஒரு நாள் காலையில அடியார்களை காணும், இவர் சாப்பிடணும். அடியாருக்கு சோறு போடாம சிறு தொண்டர் சாப்பிட மாட்டார். தேடி போறார் அடியார். காலையில 8 மணி, 9 மணி, 10 மணி, அடியார்கள் தட்டுப்படலை. அந்த ஊர்ல எல்லாரும் அங்கங்கே சாப்பிட போயிட்டாங்க. அடியார்கள் குறைச்ச சாப்பாடு போடுறவங்க அதிகம். இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தா சோறு போடுறதுக்கு ஆளே இல்லை, சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஆள் ரெடியா இருக்கு. அந்த காலத்துல அப்படி வெளியே போய் தேட போயிட்டார். சிவபெருமான் அங்கே இருந்து வடநாட்டு பைராகி வேதத்துல புறப்பட்டார். பூரா மண்டை ஒட்டு மாலை, தலையில மாலை, கையில எல்லாம் சூலாயுதம். தமிழ்நாட்டு சன்னியாசி இல்லை, வடநாட்டு சன்னியாசி. தமிழ்நாட்டு சன்னியாசி புள்ளக்கறி கேட்க மாட்டார், அதனால வடநாட்டு கபாலிக மூர்த்தி, வடநாட்டு பைரவ கோலம். உயரமா இருக்கார், சிவப்பா இருக்கார், அழகா இருக்கார், கம்பீரமா வாரார். காலில் தண்ட கதிர் கதி இருக்குது. நீங்க கடவுளை பார்த்தது இல்லையா? பாருங்கோ, இந்தா வர்றார், இந்தா வர்றார் அப்படின்னு கால் தண்ட சலங்க ஒலிச்சுதான் சேர்க்கலார் பாடுறார். இங்க வந்துட்டார், வாசப்படியில நிற்கிறார். உள்ள யார் இருக்கா? வீட்டுக்கார அம்மாவுக்கு பேரு திருவெண்காட்டு நங்கை, வேலைக்காரிக்கு பேரு சந்தனத்தாதி. ரெண்டு பெண்கள் உள்ளே இருக்கிறாங்க. இவர் பண்டார் பூந்தாரார் சிறு தொண்டர் இம்மனைக்கு உள்ளாரோ. சிறு தொண்டர்னு ஒருத்தர் கழுத்திலே மாலை அணிந்தவர் இந்த வீட்டுல இருக்கிறாரா? வாசப்புள்ள நின்று இவர் கேட்கிறார். ரெண்டு பேர்ல இந்த வேலைக்காரி முன்னால போறான். சந்தனத்தாதி கும்பிட்டார். கடவுள் காட்சி முதல்ல யாருக்கு கிடைச்சிருக்கு? வேலைக்காரிக்கு. மறந்துடாதீங்க, அதுக்கு காரணம் உண்டு, பின்னால சொல்ல போறேன். கிடைச்சிருச்சு, கும்பிட்டார். அவர் இப்பதான் அடியாரை தேடி வெளியில போனார். அதுக்குள்ள வீட்டுக்காரமா வந்துருச்சு, காலில் விழுந்தது. அவர் வந்துருவார், நீங்க இங்க இருங்க, பெண்கள் தனியாக இருக்கிற இடத்தில் நாம் இருக்க மாட்டோம். யாரு? நம்ம சிவபெருமான்.
பெண்கள் தனியார் கிடத்துல இவர் இருக்க மாட்டாராம். காரைக்கால் அம்மையார் சோறு போட்ட பொழுது போனீங்களா இல்லையா? என்னங்க ஒத்த அம்மா தானே உட்கார்ந்து இருந்தாங்க, வீட்டுக்காரனா இருந்தா? ஒத்த அம்மா இருந்த பொழுது அன்னைக்கு போய் வசதியா ஒரு மாம்பழத்தை வேற சாப்பிட்டு வந்துட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு? பெண்கள் தனித்து இருக்கும் பகுதியில் நாம் இருக்க மாட்டோம். சரியா தப்பா? தப்பா இல்லை. காரைக்கால் அம்மையார் தாயார். அம்மா தனியா இருக்கும் போது பிள்ளை போகலாமா? போகலாமே. அதனாலதான் அங்க போனார். சரிதானா ஐயா? அம்மாவை டூ வீலர்ல பின்னால வச்சு கூட்டிக்கிட்டு போகலாம், அடுத்த வீட்டுக்காரிய கூட்டிட்டு போக கூடாது. வித்தியாசம் உண்டு இல்ல ரெண்டுக்கும்? அது அம்மா, அதனால புள்ள போய் சாப்பிட்டுதான். இவ்வளவு சி கே சுப்பிரமணிய முதலியார் அற்புதமா எழுதுறார் பெரிய புராணத்துக்கு உரை. நான் ஒரு 30 நாள் சிங்கப்பூர்ல பெரிய புராணத்தை மனசார பேசினேன். அப்ப இதெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கடவுள் அருளால எனக்கு கிடைச்சது. நாம் இந்த ஊரிலே ஆத்தி மரத்தின் அடியில் இருப்போம். அவர் வந்தால் நம்மை வந்து பார்க்க சொல். சிவபெருமான் கம்பீரமா கோயில்ல ஒரு ஆத்தி மரம் இன்னும் இருக்கு. ஆத்தி மரத்தின் கீழே போய் உட்கார்ந்துட்டார். அதுக்குள்ள சிறு தொண்டர் ஊரெல்லாம் தேடிட்டு வர்றார். ஒரு பெரியவர் வந்தார், பைராகி கோலம் பைரவ கோலம் ஆத்தி மரத்தின் கீழே இருக்கிறேன்னார். போய் பாருங்கோ. ஓடி வந்தா இவர் ஆத்தி மரத்தின் கீழே செக்க செவேன்னு திருமேனி ஜடாமுடி, கழுத்துல மண்டை ஓட்டு மாலை, காலில் தண்டை, அப்படியே உட்கார்ந்துருக்கார். காலில் வந்து விழுந்தார் தொண்டர். பெருமானே வணக்கம், நம்ம வீட்டில் சாப்பிடணும் இல்லை, நம்மை ஊட்ட உன்னால் முடியாது, தொடங்குற பொழுதே முடியாதுன்ட்ட. நம்மளா இருந்தால் சரின்ட்டு போயிருப்போம். தொடங்குற போதே பாருங்க, எங்க ஒரு காரியம் ஆரம்பிக்கிற போதே முடியாதுன்னு அழிஞ்சு போவோமா இல்லையா? முடியாது. ஏன்னு கேட்டார். நாம் 6 மாசத்துக்கு 1 முறைதான் சாப்பிடுவோம். ஐயோ, அந்த சாப்பிடுற நாள் இன்னைக்கா இருந்தா தானே தேவலை? மூவிருது கழித்து உண்போம். மூவிருதுன்னா தெரியுமா? 2-2 மாசம், 3-2 6 மாசம், 6 மாதத்துக்கு 1 காத்தான் நாம் சாப்பிடுவோம். இப்படி பார்த்தார். அந்த நாளும் இன்றுதான். அப்பாடா கடவுளே, கடவுளே காப்பாத்திட்டடா அப்பா. அந்த நாள் இன்றுதான் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடணும். முடியாது, நம்மை ஊட்ட உன்னால் முடியாது. ஏன்? எங்கிட்ட எல்லாம் இருக்கு. கடவுள் திருவருளால சாப்பாடு போடுறேன். நாம் உண்பது நரப்பசு. அதான் அநியாயம். பசுன்னாரா முதல்ல? இவர் என்ன சொன்னாராம்? 3 எங்கிட்ட இருக்குன்னாராம். ஆடு, பசுமாடு, எரும மாடு, 3 எங்கிட்ட இருக்கு. நீங்க கேட்டா எதை வேணும்னாலும் சமைச்சு கொடுக்க தயார். அவர் சொன்னாராம், இந்த பசுவெல்லாம் கிடையாது, நாம் வேண்டுவது நரப்பசு. நரன்னா மனுஷன். இவருக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னடா மனுஷ மாமிசம் சாப்பிட்றாளு அப்படி பார்க்கிறார். அதுவும் எப்படி இருக்கணும் தெரியுமா? சொல்லுங்க. இவ்வளவுன்னு கேட்டுட்டேன், அதையும் கேட்டுட்டேன். நடக்குமா இல்லையா? நான் நடத்தணும். எப்படியாவது உங்களுக்கு சாப்பாடு போடணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. 5 வயசு பிள்ளையா இருக்கணும். 1 குலத்துக்கு 1 பிள்ளையா இருக்கணும். அந்த 5 வயசு பிள்ளைய அம்மா பிடிக்கணும். அப்பா அந்த குழந்தைய அறியணும். எப்படி அறுக்கணும்? இல்ல, அறியணும். அறிதல், அறிதல்னா இடையனறியினா, உங்களுக்கு புரியுறாப்புல சொல்லவா? சின்னறினா. நம்ம ஆளு கேட்பேன், பெரியறினாவா சின்னறினாவான்னு. சரிதானா? சின்னறினா அறிதல். அறிதல்னா என்ன? அறுத்தல்னா என்ன? அறுத்தா முளைக்காது, அறிஞ்சா முளைக்கும். கழுத்து அறுத்தா அடுத்த கழுத்து முளைக்குமா? தக்காளியை அங்கிருந்து அறிந்துட்டு அடுத்த தக்காளி நாளைக்கு முளைக்குமா? முளைக்கும். செடியிலிருந்து தக்காளியை பிடுங்கினா அதுக்கு என்ன பேரு? அறிதல். கழுத்தை வெட்டினா அதுக்கு என்ன பேரு? அறுத்தல். இவர் விவரமா சொல்றார், தாயார் பிடிக்க தந்தை அறிதல் வேண்டும். என்ன வார்த்தை! வார்க்க வார்த்தையை மாத்தினா போச்சு.
அப்படிப்பட்ட குழந்தை மாமிசம்தான் நாம் உண்பது. நம்மை ஊட்ட உன்னால் முடியாது. இவர் கும்பிட்டார் சிவபெருமான் திருவருளால் முடியும். நம்பிக்கை நம்பினாத்தாங்க வாழ்க்கை. கடவுள்னு நம்பினாத்தானே கடவுள். அம்மா பார்த்து இதாண்டா உங்க அப்பான்னா நம்பித்தானே அப்பான்னு கூப்பிட்டேன். என்ன டெஸ்டா பண்ணி பார்த்தேன். அங்கேயே நம்பிக்கையில தானே வாழ்க்கை ஓடுது. நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு. அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம். பாரதி மறக்காதீங்க, நம்பி நம்பு நடக்கும். வீட்டுக்கு வந்தார், பெண்டாட்டிய பார்த்தார். அருமையா ஒரு வார்த்தை, என்னை இங்கு உய்ய நீ பயந்தான் தனை அழைப்போம் நாம். சார் ஒன்னும் புரியலையே, நான் உய்வதற்காக நீ ஒரு ஆண் குழந்தைய பெற்று கொடுத்திருக்கில்ல, அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்திலிருந்து நம்ம ரெண்டு பேரும் கூட்டிக்கிட்டு வருவோம். அவளுக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? வெளியில ஒரு பிள்ளைய காசு கொடுத்து வாங்கலாம், வசதி இருக்கு. ஆனா அம்மா பிடிக்கணும், அப்பா அறியணும், எந்த அம்மா அப்பா ஒத்துக்குவாங்க? அப்ப வேற வழியே இல்லை. நம்ம விட்டு பையன்றதான் இதை நடத்தணும். என்னை இங்கு உய்ய, நான் உய்வதற்கு நீ ஒரு ஆண் குழந்தைய பெற்று கொடுத்திருக்கிய அம்மா. அப்ப என்ன புரியுது? இவர் தொண்டுக்கு அந்த அம்மா முக்கியம். அவ ஆண் குழந்தைய பெற்று கொடுக்கலன்னா சிறு தொண்டர் சைபரா நிற்பாரு. புரியுதா? என்னை இங்கு உய்ய நீ பயந்தான் தனை அழைப்போம் நாம் என்றார். ரெண்டு பேரும் போய் பிள்ளைய கூட்டிட்டு வருவோம். அந்த தாக்கி புரிஞ்சு போச்சு. சரி, பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, பிள்ளைய கூட்டிக்கிட்டு வந்தாச்சு. அந்த பையன் ரெண்டு பேர் முகத்தையும் பார்க்கறான், முகம் சந்தோஷமா இருக்கு அம்மாவுக்கு. அம்மாவுக்கு என்னமோ விளையாடுறாங்க, அம்மா அப்பா சந்தோஷப்பட்டாலே. கூப்பிட்டு பக்கத்துல வச்சாங்க, ஒரு முத்தம் கொடுக்கலாமா? இந்த குழந்தைய வெட்ட போறமே, அறிய போறமே, ஒரு முத்தம் கொடுக்கலாமா? அட கடைசியா ஒரு முத்தம் கொடுக்கலாமா? கூடாது. ஆண்டவனுக்கு சமர்ப்பணம் செய்யக்கூடியது, மோந்து பார்க்க கூடாது. இது சிவார்ப்பணமாக போகிறது. இந்த உடம்பு வேண்டாம் பெற்று தாயார் கட்டுப்படுத்தி கொண்டார். தகப்பனார் கூட கட்டுப்படுத்திக்குவார், தாயால முடியுமாம்மா? யோசிச்சு பாருங்க, அந்த குழந்தைக்கு கண்ணில துரும்பு பட்டா தாயார் கண்ணில இரும்பு பட்டாப்புல இல்ல இருக்கும். சரி, வச்சாச்சு. குழந்தைய நல்லா குளிப்பாட்டுனாங்க. அம்மா பிடிச்சா, அப்பா திமிந்தார், குழந்தை சிரிச்சுது. அறிந்தார்கள், பகுதி பகுதியா அறிந்தாச்சு. சாப்பாடு சமைக்கணும், சந்தனத்தாலி தான் சமையல். பக்கத்துல வந்தா தலைக்கறியை என்ன செய்யட்டும்னா, இவர் சொன்னார் தலைக்கறியை சாதுக்கள் சாப்பிட மாட்டார்கள், அதனால தலைக்கறியை தூக்கி போட்டு. அந்த காலத்து பழக்கம், உடம்ப மட்டும் சமைச்சு. பெத்த பிள்ளைங்க, ஆமா, இந்த சிவபெருமான் ஏன் இப்படி ஒரு வேலை பார்க்கிறாரு? அது கடைசியா சொல்றேன். பெத்த குழந்தை முடிஞ்சு, கறி சமைச்சாச்சு, அங்க போய் கூப்பிட்டாச்சு. அவர் அங்கிருந்து வந்துட்டார், வந்து கம்பீரமா உட்கார்ந்தார். கறியெல்லாம் வச்சாச்சா? வச்சாச்சு. தலைக்கறிய காணுமே, ஐயோ, தலைக்கறிய தூக்கி இல்ல போட சொல்லிட்டேன். இந்த மனுஷன் இவ்வளவு தூரம் வந்து இப்போ திடீர்னு சாப்பிடாம போயிடுவாரு போல இருக்கே. என் பிள்ளைய கறியா சமைச்சும் காரியம் நடக்காது போல இருக்கு. ஐயோ, சந்தனத்தாதி வேலைக்காரி ஓடி வந்தா, முதலாளி என்னம்மா தலைக்கறியவும் சமைச்சு வச்சிருக்கேன்னா. வேலைக்காரிய கும்பிட்டார், இல்லாட்டி போயிருமில்ல. வேலைக்காரியா அப்படி கிடைக்கணும், நமக்குந்தான் வேலைக்காரி கிடைக்கும். வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார், கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தாம் மறப்பார். பாரதி சொல்றான், கண்ணன் என் சேவகன். நமக்கு வேலை, ஒரு விருந்தாளி வந்தா வேலைக்காரி நாலு நாள் லீவ் போட்டுருவார். நம்ம ஏண்டி லீவ் போட்டேன்? பாட்டியார் செத்து விட்ட 16 நாள் என்பார், பானையிலே தேள் இருந்து பல்லால் கடித்தது என்பார். தேள் என்னைக்கு பல்லால கடிக்கும்? இவளுக்கு கடிக்கும். கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தான் மறப்பார். அப்பொழுது எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான். இங்கிவனை யான் வரவே என்ன தவம் செய்து விட்டேன். பாரதி
வேலைக்காரி வந்தா அதையும் சமைச்சு வச்சிருக்கிறேன்னா. கெட்டிக்காரி ஏன் தெரியுமா சமைச்சா? எப்போ ஒரு சன்னியாசி கறி கேட்கிறாரோ, ஒருவேளை இந்த மனுஷன் தலைக்கறியும் கேட்டா கெட்டிக்கார பொண்ணு சமைச்சிட்டா. ஆனா வச்சுக்குவோம், வேணாம்னா தூக்கி போட்டு போறான், அவ்வளவுதானே. இப்ப எல்லா கறியும் வந்துருச்சு, இப்ப யார் இதுக்கு காரணம்? சமயக்காரி காரணம். முதல்ல காப்பாத்தினது பொண்டாட்டி, இப்ப காப்பாத்தினது மறக்காதீங்க சந்தானத்தாதி. முடிஞ்சு, எல்லா கறியும் வச்சாச்சா? வச்சாச்சு, சந்தோஷம், நான் சாப்பிட போறேன். ஆ, இன்னும் ஒண்ணு என்ன, யாராவது சிவனடியார் இருந்து என் பக்கத்துல உட்கார்ந்து அவர் முதல்ல சாப்பிட்டாத்தான் நான் சாப்பிடுவேன். யாரு? இந்த சாமியார். அவருக்கு எப்படி இருக்கும்? சிவனடியார் கிடைக்காமத்தான் ஐயா உன்னை கூட்டியாந்து வச்சு இந்நேரமா இந்த பாடுபட்டு இருக்கேன். மனசு சொல்லுமா இல்லையா? கடவுளே, எனக்கு இப்படி ஒரு காரியம், என் பிள்ளைய கூட கறி சமைச்சு விட்டேன், நீ சாப்பிடணும்னு தானே ஐயா சமைச்சு விட்டேன், சாப்பிடாம விட்டுருவிய போல இருக்கே. ஐயோ, சிவனடியார் இல்லையே. யோசிச்சார், எந்திரிச்சார், நானும் திருநீரு பூசர வந்தான். ஏய், உம்மை போல் நீரிட்டார் உளரோ. ஏ, உன்ன மாதிரி விபூதி பூசணம யாரா இருக்கா? ஏன் தெரியுமா விபூதி ஏன் பூசுறோம்? கடைசியில அதுதான் மிச்சம்னு நினப்பு வரட்டும்னு பூசுறோம். 8 லட்சம் கோடி சேர்த்து வச்சா கூட கடைசி விபூதியை பூசித்தான் அனுப்ப போறாங்க. கொஞ்சத்தை உள்ளையா போடுவாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு நிகழ்ச்சி, கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர், நிறைய பணம், கோடீஸ்வரர், உயிர் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாரு. உயிரை எடுத்து செத்த உடனே உடைச்சு பாக்குறாங்க. நான் செத்ததுக்கு அப்புறம் என்னை புதைக்கிற பொழுது 50 லட்சம் ரூபாய என்னோட போட்டு புதைச்சு விடுங்க, அங்கே செலவழிக்க. இந்த ஆளு அறிவை பார்த்தீங்களா? வக்கீல் ஐயா உயிரில் சொன்னபடிதான் செய்யணுங்கிற இந்த வீட்டுக்கார அம்மா கெட்டிக்காரு. சரி, எல்லாம் பண்ணியாச்சு, குழியை தோண்டியாச்சு, இவரை கொண்ட போட்டாச்சு, எத்தனை லட்சம் போடணும்? 50 லட்சம். செக்கு புக்கு எடுத்தா 50 லட்சத்துக்கு ஒரு செக் எழுதனா உள்ள போட்டா லெட்டிகம் என் கேஷ். அந்த ஆளு எங்கேயாவது போய் எடுத்துக்கிட்ட அந்த அம்மாவை பாராட்டணுமா இல்லையா? இந்த மடப்பைய இப்படி எழுதி வச்சார்னா இதுக்கு அந்த அம்மாவை கிடைச்சது 50 லட்சம் ரூபாய ஒரு பள்ளிக்கூடத்து தானம் பண்ணிட்டா. இந்த தாயை கும்பிடணுமா இல்லையா? இன்னங்க போற போது என்ன கொண்டு விட்டா போக போறோம், கடைசி என்ன மிஞ்ச போகுது? திருநீர். ஒரு பிடி சாம்பரும் காணாது மாய உடம்பு, இதுவே கந்தர் அலங்காரம். விபூதி பூசுற பொழுது என்ன நினப்பு வரணும்? இதாண்டா மிஞ்ச போகுது. அதனாலே கடவுளை மறந்துடாது, தப்பா சம்பாதிக்காது, நல்லா சம்பாதிக்கணும், மறக்காதீங்க. நல்லா ரெண்டு கையினாலையும் சம்பாதிக்கணும். செய்க பொருளை திருவள்ளுவர், நல்லா சம்பாதிக்கணும், யோக்கியமா சம்பாதிக்கணும். அங்கதான் சார் ஒதுக்கிறது, யோக்கியமா சம்பாதிக்கணும். சம்பாதிச்ச காசை நல்ல வழியில ரெண்டு கையாலையும் திருப்பணிக்கு, தமிழ் பணிக்கு அள்ளி அள்ளி கொடுக்கணும். இதுதான் வாழ்க்கைக்கு நோக்கம். விபூதி ஒன்ன மாதிரி பூசினவன் யாரு? ஏன் தெரியுமா கேட்டாரு? விபூதி பூசினா பற்றுக்கள் குறையணும். உன் புள்ள மேல உள்ள பற்றை விட்டு விட்டு நீ புள்ளைய கரிசமைச்சு விட்டியே, நீ தாண்டா விபூதி பூசுறதுக்கு லாயக்கான ஆளு. அதனால என்ன கேட்டா தெரியுமா? உம்மை போல் நீரிட்டார் உளரோ, வந்து உட்காருட்டார். இப்ப என்ன வேடிக்கை தெரியுமில்ல? இவர் உள்ள கறியை இவர் சாப்பிடணும். இதை விட கடுமை உண்டா ஐயா? மணி ஆயிடுச்சு, அங்கேயும் மணி ஆயிடுச்சு, இங்கேயும் மணி ஆயிடுச்சு. என்ன பண்றார் இவர்? வேகமா சாப்பிட போனார். யாரு? சிறு தொண்டர். ஏன் சாப்பிட போனார்? நான் சாப்பிட்டா தானே இந்த சாமியாரு சாப்பிடுவேங்கிறாரு. இவருக்கு லேட்டா போச்சே பாவம், தன் புள்ள கறியை தானே சாப்பிடுறதுக்கு கைய வச்சார். இந்த சாமியார விடுவாரு? கப்புன்னு கைய பிடிச்சுக்கிட்டார். ஏய், 6 மாதத்துக்கு ஒருக்கா சாப்பிடுற நானே சும்மா இருக்கேன், ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுற உனக்கு என்ன அவசரம்? எப்படி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? ஏங்க இந்த பாடெல்லாம் படுத்துறார் இந்த சிவபெருமான்? ஏன் தெரியுமா? நீ பரஞ்சோதியா இருந்து சண்டைக்கு போய் எத்தனை உயிர்களை கொலை பண்ணிட்ட அனுபவி,
கணக்கு முடிஞ்சா தாயா மோட்சத்துக்கு போகலாம், கணக்கு மிச்சம் இருந்தா முடியாது. எவ்வளவு பேர் செத்தா உன்னால மாட்டிக்க உன் பிள்ளைய கொண்ட அந்த கரிசமை அவ்வினை கிப்பினை ஆம். மறக்காதீங்க, கடவுள் எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருக்கார். கடவுள் கணக்கு ஒரு காலம் தப்பாது. அதுக்கு தான் இந்த பாடு வர சாப்பிட போன உடனே கையை பிடிச்சிட்டார். ஐயோ சாப்பிடணுமே, இவர் என்ன செய்யறோம், என்ன ஒண்ணு என்ன, உன் பிள்ளைய கொண்டா போச்சு, இந்நேரம் இவ்வளவு ஏற்பாடு பண்ணனே எல்லாம் போச்சு போச்சு. பிள்ளை எப்படி கொண்டாடுது, ஒரு குலத்துக்கு ஒரு பிள்ளை இறந்து விட்டான். இந்த சக்தி, இந்த இருக்கு காது, இந்த இருக்கு கை, இந்த இருக்கு வயிறு, இந்த இருக்கு நெஞ்சு, இந்த இருக்கு தலை. நான் எப்படியா என் பிள்ளைய கொண்டாடுறது, கொண்டு வா. நம்மளுக்கு இருந்தா கோபம் பொங்கிடும். சிறு தொண்டர் தாங்கிக்கிட்டார். ரெண்டு பேரும் போய் பிள்ளைய கூப்பிடுங்க. சரி சொல்றது சிவனடியார். வெளியில வந்துட்டாங்க. முதல்ல இவர் கூப்பிட்டார், மைந்தா வருக. பையவல்ல, அது என்ன மைந்தா, அதான் முத்தேச்சு இல்லை. பிள்ளை பாசத்தை விட்டுட்டு தானே இங்க உட்கார்ந்துருக்கான். வாழ்க்கையில கஷ்டம் என்ன தெரியுமா, பிள்ளை இறந்து போய் அப்பா இருக்கிறதுதான் கஷ்டத்துல தீராத கஷ்டம். அப்பா இறந்து போனா துன்பம் 6 மாசத்துக்கான், பெற்ற தாய் இறந்து போனா துன்பம் 1 வருஷத்துக்கான், கட்டின பெண்டாட்டி இறந்து போனா துன்பம் அடுத்த தாரம் கட்டுற வரைக்கும். எழுதியிருக்காங்க, பெத்த பிள்ளை இறந்து போனா துன்பம் அவன் சாகுற வரைக்கும். ராவண இந்திரஜித்தன் செத்த போது அழுதான், எனக்கு நீ செய்யத்தக்க கடனெல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு யான் செய்யலானேன், என்னின் யார் உலகத்துள்ளார். ஏ நீ செத்து நான் சொல்ல வேண்டியது ஆகி போச்சடா, நான் செத்துலடா நீ சொல்லணும். ராவணன் அழுதான். அந்த சோகம் மைந்தா வருக புள்ள வல்ல. பெண்டாட்டி கெட்டிக்காரி, பக்கத்துல போய் நின்றான். செய்ய மணியே சீராளா, சிவனார் அடியார் அழைக்கின்றார். நாங்க கூப்பிடல, சிவனடியார் கூப்பிடுறார். பையன் வந்துட்டான். இப்ப சொல்லுங்க, அவரு தேவலையா அவ தேவலையா, அவதானே தேவல. தெளிவா கேட்டு விட்டா, செய்ய மணியே சீராளா, சிவனார் அடியார் அழைக்கின்றார். பையன் பள்ளிக்கூடத்துல இருந்து பையன் தூக்கிட்டு ஓடி வந்துட்டான். பையனையும் உண்டாக்கி பையையும் உண்டாக்கி விட்டார் சிவபெருமான். இங்க வந்து பார்த்தா கரியெல்லாம் காணாம், சட்டி தான் இருக்கு. வந்து பார்த்தா சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். எப்படி காட்சி, இந்த பக்கம் அம்பாள், இடது பக்கம் தானே, இந்த பக்கம் சிவபெருமான், நடுவில் முருகப்பெருமான். இவர் விவரமான ஆளு நம்ம சிவபெருமான். நீங்க எப்படி தொண்டு பண்றீங்களோ அப்படி காட்சி கொடுப்பார். தனியா கண்ணப்ப தேவர் கண்ணை தோண்டினா கண்ணப்பருக்கு தான் மட்டும் காட்சி கொடுப்பார். பெண்டாட்டியும் புருஷனும் தொண்டு பண்ணினா அம்மாவோட காட்சி கொடுப்பார். இங்க பிள்ளையும் இல்ல தொண்டு பண்ணியிருக்கா, உயிரை விட்டது சீராள தேவன் தானே, குடும்பத்தோட காட்சி. தையலோடும் சரவணத்து தனையரோடும், சரவணத்து தனையர்னா யாரு, முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார். அற்புதமான காட்சி. சிவபெருமான் ஏமாந்து போயிட்டார். ஏன், எதனால, நான் அப்பவே சொன்னேன் சந்தனத்தாதிக்கு முதல் காட்சி கொடுத்தாரு, அப்போ ஏன்னு கேட்டேன், நினைப்பு வருதா. இப்போ சிவபெருமான் யோசிக்கிறார், இந்த சிறு தொண்டன் தொண்டு பண்ணதுக்கு நான் காட்சி கொடுத்தேன், அவன் புள்ள சீராள தேவன் உயிரை கொடுத்ததுக்கு முருகன் காட்சி கொடுத்து விட்டான், அவன் பொண்டாட்டி திருவெண்காட்டு நங்கையை தன் பிள்ளைய பெற்று கொடுத்து கடைசி பிடித்து கொண்டாலே அதுக்கு அம்பாள் மீனாட்சி காட்சி கொடுத்து விட்டா. இந்த சந்தனத்தாதின்னு ஒரு வேலைக்காரி தலக்கரிய சமைச்சு காப்பாத்தினாலே அவருக்கு காட்சி கொடுக்க நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரி இல்லையே, சிவபெருமான் நினைச்சிருப்பாரா இல்லையா. அதனாலதான் முதல் காட்சி வந்த உடனே சந்தனத்தாதிக்கு கொடுத்து விட்டார். பின்னால உள்ள கடனை முன்னாலே அடைச்சு விட்டார் சிவபெருமான். எப்படிப்பட்ட காட்சி இது, என்ன வரலாறு, சிறு தொண்டன். இதத்தான் பட்னத்து சாமி சொன்னார்,
ஐயா என்னால சிறு தொண்டர் மாதிரி இருக்க முடியாது, ஏன் அதுக்கு இன்னும் மூணு பேர் வேணும். பொண்டாட்டி புள்ள வேலைக்காரி. என்னால திருநீல கண்டர் மாதிரி இருக்க முடியாது, அதுக்கு ரெண்டு பேர் வேணும், புருஷனும் பொண்டாட்டியும். ஆனா கண்ணப்பர் மாதிரி என்னால இருக்க முடியாது, அதுக்கு ஒரு ஆள் வேணும், அது கூட என்னால முடியாது. நான் எப்படிரா ஐயா உன் காலடியில வந்து சேருவேன். பாழால் மகவரிந்தூட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன், தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன், நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. சிறு தொண்டர் வரலாறு சொன்னனா இதுக்கு என்ன சார் ஆதாரம்? கிபி 642 ஒரு கல்வெட்டு, கிபி 642 அதுதான் இவங்க வாழ்ந்த காலம். 7ஆம் நூற்றாண்டின் மையப்பகுதி. திருஞான சம்பந்தர், ஒன்று தெரியுமா, சிறு தொண்டர் வீட்டுக்கு திருஞான சம்பந்தர் வந்து சாப்பிட்டு போனார். இந்த புள்ளகரிக்கு முன்னால மறந்துடாதீங்க, இது கடைசி காட்சி, இதோட முடிஞ்சு வச்ச கிளைமேக்ஸ். முன்னால வந்து சாப்பிட்டு அவரையும் பாடினார். செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள் அனலேந்தி விளையாடும் பெருமானே. சம்பந்த சுவாமி அகச்சான்று. கிபி 642 ஒரு கல்வெட்டு காஞ்சிபுரத்துல, வாதாபியை பரஞ்சோதி வென்று சிறு தொண்டர் ஆனார் அப்படின்னு அந்த கல்வெட்டுல இருக்கு. சம்பந்தர் திருச்செங்காட்டங்குடிக்கு 645 வந்திருக்கார். சம்பந்தர் திருச்செங்காட்டங்குடிக்கு சிறு தொண்டர் இருந்த இடத்துக்கு 645 வந்திருக்கார். இப்ப ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். இங்க நிறைய இருக்கு கல்வெட்டுகள், பரவாயில்ல இன்னொரு முறை பார்த்துக்கலாம். முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்றேன். ஆண்டுதோறும் திருச்செங்காட்டங்குடியில இந்த கறி சாப்பிட்டார்ல நம்ம சிவபெருமான், ஒண்ணு கறியை சாப்பிட்டாரா? சாப்பிடல. அந்த நிகழ்ச்சி நடக்குது. அங்கே சிவபெருமானுடைய திருமேனி ஒன்னு இருக்கு, இந்த பைரவ கோல திருமேனி, அழகா இருக்கார். கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கலாமான்னு தோணும், அவ்வளவு அழகு. அந்த திருமேனி எப்படி பண்ணங்க தெரியுமா? இந்த திருமேனி செய்யணும்னு ஆசைப்பட்டானா ராஜா, எப்படியோ பண்ணானா பண்ணவே முடியலையா. கடைசியில ஒரு பெரியவர் வந்து காட்சி கொடுத்திருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா? கொண்டுகிட்டு வா, நான் செஞ்சு தர்றேன். அவர் செஞ்சு கொடுத்தார். அந்த திருமேனி இன்னைக்கு அங்கே இருக்கு. காலையில அந்த திருமேனி யார் வீட்டுக்கு வரும்? சிறு தொண்டர் வீட்டுக்கு வரும். அப்புறம் போய் கோயில்ல ஆத்தி மரத்தடியில உட்கார்ந்துடும். நம்மெல்லாம் போய் அந்த திருமேனியை பார்க்கலாம். அழகா இருக்கார். என்ன அழகுங்கிறீங்க? அது அது முடி கொண்டு செதுக்கப்படாத பேரழகு. நான் ஒரு நாள் பூரா அங்கே உட்கார்ந்துருந்தேன். நமக்கு கடவுள் போட்ட பிச்சை இந்த சொற்பொழிவு. ஐயா அங்க வந்து ஒரு மணி நேரம் பேசணும், பேசினதுக்கப்புறம் கூட்டிக்கிட்டு போய் முன்னால் உட்கார வச்சிருவாங்க. இது கடவுள் போட்ட பிச்சை. அன்னைக்கு பூரா கூட இருந்தேன். அந்த பெருமான் திருமேனி ரெண்டு தடவை போயிட்டு வர, அதுக்கப்புறம் ராத்திரி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி சிறு தொண்டர் வீட்டுக்கு இவர் போறார். யார் போறா? நம்ம சாமியார், அப்படியே பேர் வச்சுக்குவோம், பைரவ கோல பெருமான் சிறு தொண்டர் வீட்டுக்கு போறார். அது பக்கத்துல ஒரு மடம், அந்த மடத்துக்குள்ளே இந்த சாமி போயிட்டார். நாங்கள்லாம் வெளியில உட்கார்ந்துருக்கோம். விடிகாலம் 4 மணி, மசாலா வாசம் அடிச்சு, சாப்பாடெல்லாம் என்னங்க அவங்க கறின்னு ஏதோ ஒண்ண பண்ணி கொடுக்கறாங்க, அது வெஜிடேரியன் கறி இல்லை. வேடிக்கை, அந்த கறியை பண்ணி வச்சாங்கல்ல, வச்ச உடனே என்ன அங்க ஒரு வாசம் அடிக்குது நமக்கெல்லாம், ஏதோ ஒரு வாசம், அது ஒரு மசாலா வாசம், அந்த பகுதி பூரா பரவுது. அதுக்கப்புறம் காட்சி கொடுக்கிறார். அப்போ அந்த பிள்ளை திரும்ப எழுந்து வருகிறார். இதை வருஷா வருஷம் நடத்துறாங்க. அங்கே ஒரு மடாதிபதி இருக்கிறார், அவர் இதையெல்லாம் நடத்துறார்.
ஒரு வருஷம் அங்க போய் பார்த்தா நம்ம அப்படியே அதோட ஐக்கியமாயிடுவோம். நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கும் இது மாதிரி கல்வெட்டு செய்திகள் நிறைய இருக்கின்றன. நம்முடைய திருஞான சம்பந்த பிள்ளையார் மாதிரி மெய்ப்பொருள் நாயனார்னு ஒருத்தர், பின்னாலே ஒரு நாள் அவரை பற்றி சொல்லுவேன். அவரை பற்றி தத்தா நமரே கான் என்ற மிலாடு உடையார் கல்வெட்டுல அவருக்கு பேரு. ராஜேந்திர சோழன் 3 ஆம் ஆண்டு கல்வெட்டு மிலாடுடையார் சித்த வடத்தடிகள் அவருக்கு பேர். நான் பின்னால ஒரு நாளைக்கு மெய்ப்பொருள் நாயனாரை பற்றி பேசுகிறேன். ஐப்பசி பங்குனி திருவிழாவுக்கு திருவேட்டை தீர்த்தம் செய்வதற்காக நிலதானம் செய்யப்பட்டது அப்படின்னு போட்டு நிலதானம் பண்ணினவங்க அறிவாழ்தாயன், திருத்தொண்டன், வந்தொண்டன், சண்டீஸ்வரன், இயற்பகை, கோட்புலியார், விரண்மிண்டன், அணுக்க நம்பி, இத்தனை பேர் பேரும் திருப்புறம்பய கல்வெட்டிலே இருக்கு. ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். சேக்கிழாருடைய பெரிய புராணம் அத்தனை நாயன்மார்களும் நம்முடைய நாட்டில் வாழ்ந்தவர்கள், இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த பெருமக்கள். அதை முதல் முதலில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுட்டி காட்டினார். திருத்தொண்டர் திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் தொட்டு காட்டினார். சேக்கிழார் உணர்த்தினார். நான் உணர்த்தவும் மாட்டாமல், சுட்டி காட்டவும் மாட்டாமல், தொட்டு காட்டவும் மாட்டாமல், சிலவற்றை மட்டும் உங்களுக்கு பாதி பாதியாக சொல்லியிருக்கிறேன். இந்த வரலாறு பெரிய வரலாறு, எத்தனையோ நாள் பேச வேண்டிய வரலாறு. நல்ல மக்கள் அருமையாய் கேட்கிறார்கள். இந்த பேச்சு நன்றாய் இருக்கிறது என்றால் அது கேட்கக்கூடிய உங்களால் வந்தது. மறந்துடாதீங்க. உங்கள் திருவடிகளுக்கு நன்றி. என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டரிட்டு, திருப்பதி பெருமாள் வெங்கடேச பெருமாளாக வந்து காட்சி அளித்து நம்மை தடுத்து ஆட்கொண்டிருக்கிறார் சிட்னி வெங்கடேச பெருமாள் தேவஸ்தானத்தைச் சேர்ந்த தலைவர் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் நன்றி. முருகனுடைய சிட்னி முருகன் ஆலயத்து தலைவர்கள் நிர்வாகஸ்தர்கள் எல்லோருக்கும் நன்றி. அமைத்த பெருமக்கள் சைவ மன்றத்து பெருமக்களுக்கு நன்றி. என்னை அழைத்து வந்து எல்லா வசதிகளும் செய்து தரக்கூடிய எல்லா அன்பர்கள் திருவடிகளையும் என் தலைமேல் தாங்கி இந்த உரையை முருகப்பெருமான் திருவருளால் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சைவ மன்றத்தின் அழைப்பை ஏற்று இங்கு வந்து பேராசிரியர் சோசோ மீனாட்சி சுந்தரம் அவர்களின் சொற்பொழிவை கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நன்றி கோரி, சைவமன்றத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 19 தலைப்புகளில் 12 நாட்கள் சொற்பொழிவாற்றுவதற்கு பேராசிரியர் அவர்கள் சம்மதம் தெரிவித்துள்ளார். இன்று 3வது நாள் 3 தலைப்புகளை முடித்துள்ளார். இன்னும் 9 நாட்கள் மிகுதி தலைப்புகளில் பேச உள்ளார். இதற்கு பேராசிரியர் சம்மதித்ததற்கு சாய்ம மன்றத்தின் சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சொற்பொழிவை கேட்பதற்கு நமக்கு கிடைத்த பாக்கியமாகும். தொடர்ந்தும் நீங்கள் வந்து பேராசிரியரின் சொற்பொழிவை கேளுங்கள். அத்துடன் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் கூறி அவர்களையும் அழைத்து வந்து நீங்கள் பெற்ற இன்பம் அவர்களும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து பேராசிரியர் அவர்களை இங்கு எமக்கு சொற்பொழிவு ஆற்றுவதற்கு அனுமதி தந்த கிளம்பு வெங்கடேஸ்வர ஆலய நிர்வாகத்தினருக்கு சைவமன்றத்தின் சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய தேவாரம் பாடுவதற்கு திரு தனிக்குமார் அவர்களை அழைக்கின்றனர். சொத்துமை வேதிய
Chittambalam